கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, 23/7/2019 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு இவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படியா என் தேவனுடைய சமூகத்திலே வருகிறேன். அப்பா, என் தேவனுடைய கோளும் கைத்தடியும் இவரை தேற்றும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். அதனால் இந்த நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவரை பின்தொடர்பதற்காக நன்றி அப்பா. எல்லா தடைகளையுமே மாற்றுங்க. இவர் கையிட்டு செய்கிற சகல காரியத்திலுமே ஜெயிக்கும்படியாக செய்யுங்கப்பா. இவருடைய பேரினை பெருமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. சங்கீதம் 126:3 கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று எழுதியிருக்கூடிய வார்த்தை என்படி ஆண்டவரே, பெரிய காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக நீர் செய்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். செய்தள்ளும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை இறங்கட்டும், நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். தடைகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெயத்தை எடுக்கட்டும் அப்பா. நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 23/7/2019 என் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. என் இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. என் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிஷினரிகளும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. சுவிசேஷ மூலியம் செய்கிற எல்லா பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் மீது என் தேவனுடைய கரம் பலமாக இறங்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்துக் கொடுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை கேட்கிறேன்.